ஊடகத்துறை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்துடன் எங்கள் இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக இசையை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கும் எங்கள் கலைஞர்கள் சார்பாக எங்களது இசைக்கலைஞர்கள் சங்கத்தில் மூத்த உறுப்பினராக உள்ள பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்களின் உண்மையான சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து அதன் உண்மையான உள் மனதில் என்ன நடந்தது என்பதை பகிர உங்களை அனைவரையும் அழைத்திருக்கிறேன். முதற்கண் இந்த அழைப்பை ஏற்று வந்த ஊடக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு விஷயம் வந்து ஒரு மாதத்திற்கு பிறகு நாங்கள் பேசுகிறோன்னா அந்த ஒரு மாதம் நாங்கள் பட்ட இன்னல்கள், எங்கள் சக கலைஞர்களுடைய இன்னல்கள், அவமானங்கள் பகிரவே கூடாது. இசைஞானி அவர்கள் இதை பற்றி பகிரவே வேணாம் விட்டுடும் கூட சொல்லியிருந்தோம். எங்களால் தூங்க முடியாமல் இதை பகிர்ந்தே தீர வேண்டும் என்ற நோக்கத்துடன் அனைத்து கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் சார்பாக உங்கள் முன் நிற்கிறேன். நிறைய மீடியாவில் வந்து இசைஞானி அவர்கள் வந்து பிரசாத் ஸ்டுடியோ இடத்தை கேட்குறாரு, அந்த இடத்துக்காக அவர் கேஸ் போட்டிருக்கார் என்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அதை மிக தாழ்மையுடன் உங்களிடம் சொல்லிக்கிறேன், அவர் இடத்துக்காக கேட்கவே இல்லை. அவர் இப்பவும் இல்லை, அந்த கோர்ட் ஃபைல்லையே என்ன இருக்குன்னா அந்த இடம் அந்த உரிமையாளருக்கே சொந்தம், அதில் எந்த விதமான சொந்தம் எனக்கு இல்லை என்று தான் அதனோட முதல் வேர்டே கொடுத்துருக்காங்க அந்த கோர்ட் ஃபைலில். ஆனால் அது வெளியில் அது வந்து ஒரு தப்பாக வந்து வந்துட்டுருக்கு. மக்கள்கிட்ட வந்து இசைஞானி வந்து பிரசாத் ஸ்டுடியோவை கேட்குறாரு, பிரசாத் ஸ்டுடியோ இடத்த கேட்குறாரு அப்படின்னு ஒரு தப்பான கருத்து வந்திருக்கு. அது இல்லை, அது உண்மையாகவே அவர் எப்பொழுதும் கேட்க மாட்டார் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது, உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு சிறந்த மனிதர், இசைக்காக வாழ்ந்தவர், இசையை மட்டுமே தன் வாழ்க்கையாக நினைத்து கொண்டிருப்பவர், அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர். இப்படி அவரை பற்றி தப்பாக சொல்லும் பொழுது ரொம்ப மனவேதனையாக இருக்குது. அதில் உள்ள நடந்த விஷயங்கள் என்ன? அதாவது இப்போ இருக்கிற இந்த கோடம்பாக்கம் வந்து சினிமாக்காரர்களால் தான் ஆரம்பிக்கப்பட்டது, ஆரம்பமானது. அங்கே எந்த ஜனங்களும் இல்லை, முதல்ல ஸ்டுடியோ தான் இருந்துச்சு. 40-45-50 வருடங்களுக்கு முன்னாடி சினிமாக்காரங்கள் மட்டுமே இருந்த இடம் தான் அந்த கோடம்பாக்கம். அந்த கோடம்பாக்கத்தில் வந்து நிறைய ஸ்டுடியோஸ் இருந்திருக்கு, பிரசாத் ஸ்டுடியோ, பரணி ஸ்டுடியோ, விஜயா கார்டன், ஏவிஎம் ஸ்டுடியோ, இந்த மாதிரி நிறைய ஸ்டுடியோ இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம உண்மையாக பார்த்தோம்னா ஒரு ஸ்டுடியோவும் இல்லை, எல்லாமே வந்து ஷாப்பிங் மாலாகவும் எல்லாமே வந்து வியாபார ரீதியாகவும் ஆயிடுச்சு. அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. அந்த உரிமையாளர்கள் அவங்க வேண்டியது அவங்களுக்கு என்ன தோதுப்படுதோ அதை செய்வார்கள். ஆனால் அங்கே இருக்கிற அந்த கோடம்பாக்கத்தை சேர்ந்த அந்த திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் இன்னும் இருந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த ஏரியாவில் ஸ்டுடியோ மட்டும் இல்லை, ஸ்டுடியோ எல்லாம் வந்து நம்மளை விட்டு போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு அமெரிக்காவோ வேறு எந்த வெளியூரோ நம்ம எடுத்துட்டோம்னா இன்னும் கூட ஹாலிவுட்டில் இருக்குது, அங்கே 60 வருடத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட பென்னர் படம் செட்டு இன்னும் அங்கே இருக்குது, அதை போற்றி பாதுகாத்துட்ருக்காங்க. இப்போ கூட டைட்டானிக் எடுத்த அந்த ஃபஸ்ட் ஆஃப் எடுத்த இடம் வந்து ஒரு இடத்துல இருக்குது. இப்போ கூட நீங்கள் போய் பார்க்கலாம், அமெரிக்காவில் ஹாலிவுட்டில் அந்த தியேட்டரில் போய் பார்க்கலாம், அந்த செட்டு இருக்குது, அது பராமரிக்கப்பட்டுள்ளது, அது அரசும் ஏற்று பராமரிக்கப்பட்டது, அது
நம்ம விட்டுட்டோம். இன்னைக்கு வந்து வேற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிருக்கோம். இதுல முக்கியமான கட்டம் என்னன்னா, 40-45 ஆண்டுகளாக இசைஞானி அவர்கள் அந்த பிரசாத் ஸ்டுடியோல, உங்க எல்லாருக்குமே தெரியும், காலையில் 7 மணினா அவருடைய கார் போகும், ஈவினிங் ஆனால் வரும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஊடகம் இருக்கிற நண்பர்களை யாருமே வந்து இசைஞானியை அவர் வீட்டில் பார்த்ததா ஒன்றோ ரெண்டோ தான் இருக்கும், மீதி அனைவரும் பிரசாத் ஸ்டுடியோ தான் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவர் அவருடைய இடம், அவருடைய அந்த இசை செய்யும் பகுதி, அந்த நேரங்கள் எல்லாமே வந்து அந்த இடத்துல தான் ஒதுக்கியிருக்காரு. 45 வருடமாக அவர் இருந்துட்டுருக்கும் பொழுது சடன் ஒரு நாள் காலையில் போகிறாரு, உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குண்டர்கள் ஒரு 10 பேரை நிறுத்தி அவரை வழிமறிச்சிருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இது எப்படி நம்ம எடுத்துக்கணும்? இதுக்கு ஏதாவது முன்னெச்சரிக்கையாக நீங்கள் வரக்கூடாதுன்ற ஒரு அவங்க கோர்ட்லேயோ இல்லை முன்னெச்சரிக்கையோ சொல்லியிருக்கணும், அவர்கிட்ட சொல்லியிருக்கணும். எந்த விதமான தகவலும் சொல்லாமல் ஈவினிங் வந்து ரெக்கார்டிங் முடித்து போயிருக்காரு. அடுத்த நாள் காலைல உள்ளே என்ட்ரி ஆகும்போது அவர் தடை செய்யப்பட்டது. அந்த ரூமில் இருக்கிற எல்லா பொருளும் அப்படியே பூட்டி அந்த ஒரிஜினல் சாவி சார்கிட்ட தான் இருக்குது. அந்த ஒரிஜினல் சாவி சார்கிட்ட இருக்குது, ஆனால் அதை அப்படியே பூட்டி அங்கே போக முடியாமல் தடுத்து ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து சேர்த்தார்கள். அப்போ கூட இசைஞானி வந்து எதுவுமே யார்கிட்டையும் சொல்லலை, நேராக காரை திருப்பி வீட்டுக்கு வந்துட்டார். அதுதான் அவருடைய இது. சரி, என்ன பிரச்சனை பார்த்து பேசலாம் சொல்லிட்டு வந்துட்டார். வந்துட்டு திரும்பி திரும்பியும் அவர் அங்கு செல்வதற்காக முயன்ற போது வரவே கூடாது. அந்த டோரை க்ளோஸ் பண்ணி அந்த அவருடைய அவர் அதனால் அந்த ரெக்கார்டிங்கில் நடக்கக்கூடிய 2-3 படங்களுடைய ரீரெக்கார்டிங் ஒர்க்கு, சாங் ரெக்கார்டிங் ஒர்க்லாம் உள்ளே இருக்குது, மெட்டீரியல் உள்ளே இருக்குது, அவருடைய வாத்தியம்லாம் இருக்குது, அவருடைய நொட்டேஷன்லாம் இருக்குது. ஆனால் ஒரு நாள் பூட்டிட்டு திறக்கவே மாட்டேன் சொல்லிட்டு ஒரு 8 மாத காலமாக அவரை வந்து உள்ளே விடாமல் பண்ணிட்டாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இது இன்னொருத்தராக இருந்தால் கண்டிப்பாகவே வந்து வேறு முறையில் போயிருப்பாங்க, ஆனால் அவர் போகல, அவர் எங்கேயுமே போகல. சரி, எதுக்காக முடிவு வரட்டும் சொல்லிட்டு கோர்ட்டுக்காக போயிருக்காங்க. கோர்ட்டுக்காக போனாங்க. கோர்ட்டு வந்து கோர்ட்டு ஆர்டரில் என்ன இருக்குன்னா, கோர்ட் ஆர்டரில் வந்து அவர் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு, என்ன வந்து தடை பண்ணியிருக்காங்க, நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா என்னை ஸ்டுடியோவும் என்னுடைய பொருள் தான் கேட்குறது தான் கொடுத்துருக்காரு தவிர அந்த இடத்த இந்த இடம் வேணும்னு அவர் குறிப்பிடவே இல்லை. ஆனால் அது வெளியில் வந்த செய்திகள் என்னென்னா, அந்த இடத்த கேட்டார், இடத்த கேட்டார்ன்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அதை நீங்கள் தான் இனிமேல் மாற்ற வேண்டியது, அது உண்மையான செய்தி இல்லை என்பதை இங்கே நான் சொல்லிக்கிறேன். அந்த கோர்ட் வந்து திரும்பி வந்து நமக்கு ஒரு தேதியை சொல்கிறாங்க, அங்கே போய் உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அப்போது உள்ள அவர் போகலான்னு நினைக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி அந்த அவங்க கோர்ட்டு சார்பிலையும் அவங்க சார்பிலையும் முதல்ல போய் பார்க்க உள்ளே போயிருக்காங்க. பார்க்க போயிருந்தா அப்படி திறந்தோம்னா அது அந்த ஸ்டுடியோ மாதிரியே இல்லை, அது வேறு மாதிரி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, 5000 பாடல்கள் அந்த எழுதி வைத்த, அந்த 1000 படங்கள் எழுதி வைத்த ரீரெக்கார்டிங், அந்த ஸ்கோர் மியூசிக் குப்பை மாதிரி, அந்த ஸ்கிரிப்டெலாம் வந்து குப்பை மாதிரி, அது குப்பையை போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. அதே போல் அவருடைய வாத்தியங்கள்லாம் உடைக்கப்பட்டு அது சரியாக ஒரு சரியாக ஸ்டாண்டில் இல்லாமல் தள்ளிவிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெகனைஸ் செய்த பத்மவிபூஷன் அந்த அவார்டை ஒரு மூலையில் தூக்கி போட்டு அப்படி அவமானப்படுத்திருக்காங்க. அப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஒரு கோர்ட்டு வந்து கேஸ் போயிட்டுருக்கு, அதுக்குள்ளே வந்து ஒரு ரூம் இருக்குது,
அந்த ரூமை கதவை உடைச்சிருந்தா நம்ம எதனா கேட்கலாம். அந்த கதவை ஆதாரமா இருக்கிற சுவரையே உடைச்சி அந்த அந்த ரூமையே மாற்றி, அது மட்டும் இல்லாமல் அவருடைய பியரோ, அந்த பியரில் இருக்கிற சாவி, ஒரிஜினல் சாவி இவர்கிட்ட இருக்கு. அவங்க கள்ளச்சாவி போட்டு உள்ளே இருக்கிற உயர் மதிப்பு உள்ள பதக்கங்கள், உயர் மதிப்பு உள்ள எல்லா விதமான விஷயங்களையும் அது வந்து சூறையாடி இருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? கடைசியில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பாக்ஸில் பாக்ஸை ஏற்றி வச்சிட்டோம், பாக்ஸில் ஏற்றி வச்சிட்டோம். நான் ஒரே ஒரு எங்கள் மனசில் தோணுது, பொருள் மதிக்கக்கூடிய பொருள் சம்பாரிச்சிடலாம், ஆனால் விலை மதிக்க மதிப்பில்லாத பொருள் என்னென்னா அந்த நொட்டேஷன்ஸ். அது இசைக்கலைஞர்களுக்கு அடுத்த 5-6 ஜென்ரேஷனுக்கு அது பாடமாக வரக்கூடிய நொட்டேஷனை நீங்கள் கிழிச்சு போட்டு அதை அவ்வளோ அவமானப்படுத்த வேண்டிய ஒரு எண்ணம் எதுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க? இது எதுக்காக கொண்டு வந்திருக்கீங்க? எல்லாமே வந்து அவர் என்ன நினைச்சாரோ அதுக்கு மாறுபாடாக அவர் வந்து கோர்ட்டுக்காக வெயிட் பண்ணி, அந்த கோர்ட்டு என்ன முடிவு சொல்லுதோ அதுக்காக வெயிட் பண்ணி போனது ஒரே அந்த நல்ல மனசுக்காக அவருக்கு செய்த நீங்கள் மரியாதை இதுதானா? இப்படி பண்ணலாமா? இந்த 5000 பாடலான நொட்டேஷன்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போய் நாங்கள் தேட முடியும்? எங்கள் சங்கத்துக்கு உரியது. இனிமே வரக்கூடிய சங்கத்தினர்கள், வரக்கூடிய உறுப்பினர்கள் அதை பாடத்திட்டமாக கொண்டு வரணும் கூட நினச்சிட்டு அவர் கைப்பட எழுதின ஒரு நொட்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து துச்சமாக நீங்கள் மதித்து, அவருடைய வாத்தியங்கள், பதக்கங்கள், தேசிய விருதப்பட்ட பதக்கெல்லாம் வந்து தரையில் போட்டு அதை அவமானப்படுத்தி அதை உடைச்சி வச்சுருக்கீங்களே, அது எந்த விதத்தில் நியாயம்? இது நியாயமற்றது. நீங்கள் அந்த பிரசாத் நிறுவனம் செய்தது நியாயமற்றது. இல்லை, அவருக்கு நீங்கள் வந்து அவர் வர வேணாம் சொல்கிறீங்க, அது எங்கள் சங்கத்துக்கு ஒரு தகவல் கொடுத்தீங்களா? சரி, எங்கள் சங்கம் விட்டுருங்க. பெப்சி, இந்த சினிமா துறை ஆண்டு கொண்டிருக்கும் பெப்சிக்கு ஏதாவது தகவல் கொடுத்தீங்களா? எந்த ஒரு தகவலும் கொடுக்காம நீங்கள் வந்து சடன் வந்து பூட்டிட்டு உள்ள அந்த கோர்ட்டு ஃபைலிங் போயிட்டுருக்கும் போத, கோர்ட்டு கேஸ் நடந்துட்டுருக்கும் போத, நீங்கள் உள்ளே இருக்கிற சுவரெல்லாம் உடைச்சிட்டு அந்த பொருளெல்லாம் அசிங்கப்படுத்தி அதை வந்து இப்படி ஒரு தரக்கட்டத்தனமாக நீங்கள் பண்ணது எந்த விதத்தில் நியாயம்? நான் ஒரே ஒரு விஷயத்தான் கேட்க என் மனசு தோணுது. இது எங்கள் அம்மா, புரட்சி தலைவி அம்மா இருந்திருந்தால் நடந்திருக்குமா? இல்லை புரட்சி தலைவர் ஐயா இருந்திருந்தால் நடந்திருக்குமா? இல்லை கலைஞர் இருந்தால் நடந்திருக்குமா? நாங்கள் அனாதை ஆகிட்டோம், சினிமாக்காரங்களை அனாதை ஆக்கிட்டீங்க. அரசு எங்களுக்கு எந்த விதமான ஒரு கேள்வியும் கேட்கல, கேட்பாராட்டு நாங்கள் நிற்கிறோம். இன்னைக்கு ஒரு 45 வருடமாக இந்த திரைப்படத்துக்காக உழைத்த ஒரு மாமனிதரை இவ்வளோ அவமானப்படுத்தி வெளியே தள்ளும் பொழுது அதை கேட்க ஒரு குரலாவது வந்ததா? அது அரசும் எந்த விதமான கேள்வி எங்கள் பக்கம் வரல. அதுதான் எங்களுக்கு அனாதை ஆகிட்டோம் தான் நாங்கள் சொல்கிறோம். உண்மையாக சினிமாவில் உழைச்சவங்களுக்கு இப்படி ஒரு அவமானம் நிகழக்கூடாது. இதுதான் நடந்தது உண்மை. அவர் அந்த இடத்திற்காகவும் அந்த சொத்திற்காகவும் அவர் போராடவில்லை, அவரை அவமானப்படுத்திட்டாங்க. அது அவமானப்படுத்தியது அரசும் வேடிக்கை பார்த்தது தான் எங்களுக்கு மனசை காயப்படுத்திருக்கு. இப்போ நாங்கள் அனாதையாக இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பங்கள் அவர் அந்த இடத்துல ரெக்கார்டிங் பண்ணியிருந்தார்னா 500 குடும்பங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்களாம் வேலை வாய்ப்பே கிடையாது, இப்போ சுத்தமாக வேலை வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் தள்ளப்பட்டிருக்கோம். அரசு எந்தவித ஒரு கேள்வியும் கேட்கல. நீங்கள் பதில் சொல்ல தேவையில்ல, ஒரு கேள்வியாவது கேட்டுக்கலாம். என்ன ஆச்சுன்னு ஒரு ஆறுதலாக ஒரு கேள்வியும் கேட்டுக்கலாம். எங்களுக்கு அரசு கேட்காதது என்னன்னு புரியல. உண்மையாகவே அம்மா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காருங்க, எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க.
நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருப்பேன். கேப்பாரிட்டு அனதையாக நிற்கிறோம். இதுதான் நடந்தது உண்மை. ஸோ ஊடக நண்பர்கள் அனைவரும் இசைஞானியை பற்றி அந்த சொத்து கேட்கிறார் என்பதை அது மக்களுக்கு புரிய வைத்து அவரை சொத்து கேட்கவில்லை, அவரை அவமானப்படுத்தியது மிக மிக தவறு என்பதை இந்த கோரிக்கையை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். எங்களுடைய இசைக்கலைஞர்கள் அனைவருமே வந்து உண்மையாகவே ரொம்ப அவமானப்பட்டு இந்த ஒரு சூழ்நிலையில் பின்தங்கி இருக்கும். நன்றி, வணக்கம். சார், நடந்தது என்ன சார், ஒரு 3 ஜென்ரேஷன் முன்னாடி சார் இசைஞானி வந்து 45 வருஷத்துக்கு முன்னாடி பிரசாத்தில் போய் ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணுறார். அப்போ எல்வி பிரசாத் அதை பார்த்து லயச்சு இனிமே உங்கள் இசை இதில் தான் நடக்கணும், அது என்னுடைய பெருமைன்னு அவர் சொல்லி அதுக்கப்புறம் இது எந்த விதமான அப்போல்லாம் எழுத்து மொழியும் கிடையாது சார். அந்த வாக்கு வந்து 2 ஜென்ரேஷனுக்கும் கரெக்டாக கொண்டு வந்தாங்க சார். அது 3வது ஜென்ரேஷன் அவங்களுக்கு புரியாமையோ இல்லை அது என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சி அவங்களுக்கு அதுதான் அங்கே அது வந்து ஒரு அது மேல் நோக்கி தோன்றி அவரை அவமானப்படுத்தியிருக்காங்க. அதை வந்து அவர் கோர்ட் ஃபைலில் சொல்லியிருக்கார், இந்த இடத்துக்கு எங்கே சம்மந்தமே கிடையாது, இது வெறும் வார்த்தையால் எழுதப்பட்ட ஒரு உண்மை, இந்த பிரசாத் ஸ்டுடியோ எழுதப்பட்ட உண்மை. இதை நீங்கள் முதலே சொல்லியிருக்கலாம்ல எங்களுக்கு வந்து, நீங்கள் வந்து சார் நீங்கள் உங்கள் இதெல்லாம் வெக்கேட் பண்ணிவிடுங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க சொல்லிட்டு இருந்தால் தாராளமாக வந்து அவர் எடுத்திருப்பார். இல்லை அவர் எடுக்கலாம் கூட எங்கள் சங்கத்தில் வந்து சொல்லியிருக்கலாம், சார் உங்கள் சங்கத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினர் எப்படி பண்ணுறா, இல்லை இது பெப்சியில் போய் சொல்லியிருக்கலாம், எதுவுமே சொல்லலை. சடனு போட்டுருது எப்படி 45 வருஷக்காரமாக டெய்லி போயிட்டு டெய்லி ரெக்கார்டிங் பண்ணிட்டு வர சடனு தடுத்து நிறுத்தது அது எந்த விதத்தில் நியாயம். சார், மத்திய அரசோட கொடுத்த பத்மபூஷன் அந்த அவார்டையே வந்து ஓரமாக போட்டு வச்சுட்டு அவங்க அவமானப்படுத்திருக்காங்க சார். அது என்ன தெரியுங்களா, அவர் அந்த அவார்டே வந்து அவங்க மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிடுங்க சொல்லிட்டுருக்கார் சங்கத்து மூலியமாக. அவர் மனம் உடைஞ்சிருக்கார், அனுப்பிச்சு சொல்லிட்டார் அவர் பத்மபூஷன் அவார்டை. அது குப்பை மாதிரி போட்டிருக்காங்க. அது எந்த விதத்தில், நீங்கள் ஒரு 40 வருஷமாக இருந்தவங்க, நம்ம ஒரு வீட்டிலே இருக்கோம், நம்ம ஊருக்கு போயிருக்கோம், வரதுக்குள்ளே வந்து நம்ம பொருளெலாம் வந்து குப்பை மாதிரி போட்டால் அது எந்த விதத்தில் நியாயம். அதுக்கு ஏதோ நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருக்கணும், இல்லை பக்கத்து நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி அவங்க காலி பண்ண சொல்லணும், ஏதோ ஒன்று சொல்லியிருக்கணுங்க. எதுவுமே இல்லை, முன்னெச்சரிக்கை எதுவுமே கிடையாது. அதாவது அவர் மனமுடைந்து விட்டார். அதாவது இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துருங்க, பத்ம விபூஷன் அந்த விருது எதுக்குப்பா வேணும், அதை கொடுத்துருக்குப்பா அவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு கோபத்தில் சொல்லியிருக்கேன் சார். இதை வந்து நம்ம அதுதான் சார், நம்ம பெருசுப்படுத்தணும்னா பெருசுப்படுத்தலாம். இதை